ரஞ்சித்குமார் இணைப்பில் வந்திருக்கீங்க. ஊழலை மறைப்பதற்காக மதத்தை பாஜக கையில் எடுத்திருக்கிறது, மக்களை பிளவுபடுத்துகிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இல்லை, அவர் பண்றத தெரியாதனமா உண்மையை ஒத்துக்கிட்டாரோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதாவது பாஜக மத அரசியல் பண்றதுறாங்க, இந்துத்துவா சரி, பாஜகவோட கொள்கையை இந்துத்துவா தான். சிறுபான்மையர் காவல்னு சொல்லக்கூடிய திமுக என்ன பண்ணுது? கோவை சிறவாசிகளை விடுதலை செய்யறேன்னு சொன்னாங்களே, இன்ன வரைக்கும் செஞ்சாங்களா? அப்ப அவர்களோட ஓட்டை மட்டும் வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் அவர்களை வந்து சிறையில இருந்து விடுவிக்கல. அப்ப இவர்கள் என்ன மாதிரி பண்றாங்க, யாருக்காக ஆட்சி நடத்துறாங்க? இதை வந்து பாஜக மேல பலி போடுறாங்க. இவர்களால் எந்த அமைச்சரையுமே நேரடியா குற்றம் சாட்ட முடியல. இப்ப அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு சிறையில இருக்கிறார். அந்த மாதிரி இவர்களால் நேரடியாக யார் மேலையும் குற்றம் சாட்ட முடியல. சில முறைகேடுகள் நடந்திருக்கலாம், அது வந்து விசாரிக்கப்பட்டு உண்மை வெளியே வரணும். இப்ப சிஏஜி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க, அது நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த இப்ப நீ எப்படின்னா, அந்த அந்த ரோடு போட்டதுல 18 கோடியா 250 கோடியா காட்டிட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர உண்மை என்ன? அதாவது இப்ப நீங்க ஒரு பவுன் நகை செய்யறோம்னா 91.6 வந்து தங்கம் இருக்கும், மீதி வந்து செம்பு இருக்கும். நீங்க செம்பு அந்த சாம்பிள் எடுத்துட்டு 1 கிராம் செம்போட விலை இவ்வளவுதான், அப்ப 100 கிராமுக்கு இவ்வளவுதான காஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்க பொருத்தி பார்த்தா வராது. என்னன்னா ரஞ்சித் குமார், இன்னொரு கேள்வியும் முதலமைச்சர் இன்னைக்கு பேசிருக்கப்ப கூட வலிமையாக வந்து பாஜகவுடைய இந்த ஊழல்கள் எல்லாம் சுட்டி காட்டி திமுக பேசுகிறது. ஆனால் அதனால் இதெல்லாம் பொறுக்க முடியாமல் வலிமையான இந்தியா கூட்டணியை கட்டமைத்திருக்கிறதுனால எங்கள் மீது வருமானத்துறை இடி எல்லாம் சோதனையிட்டு மிரட்டுகிறார்கள், இந்த மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற சிஏஜி ரிப்போர்ட்லாம் இவ்வளவு வந்திருக்குல்ல, இது குறித்தெல்லாம் வந்து இப்போ இதில் பண பரிமாற்றம் வழக்கு, இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் எல்லாம் வந்து நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குல்ல, இப்போ மத்திய ஏஜென்சிகள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுது? இல்ல பயன் நீங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப அதிகமான எஸ்டிமேஷன் போட்டுருக்காங்கன்னு அந்த பணம் யாருக்கு போகப்பட்டது? அது நேரடியா ஏதாவது யாராலேயே குற்றம் சாட்ட முடியுதா? அரசுக்கு இழப்பு செலவாயிருக்கு அப்படிங்கிறாங்க, அதற்கு உரிய விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம சொன்ன மாதிரிதான், நீங்க வந்து அந்த சாலை வந்து ரொம்ப ஹைஃபையான சாலை போடுறாங்க. நம்ம ஒரு அம்பாஸ்டர் கார் வாங்குறதுக்கும் ஆடி கார் வாங்குறதுக்கும் வித்தியாசம். ஏங்க, நான் அம்பாஸ்டர் கார் 50,000 தான் வாங்கினேன், ஆடி கார் நீங்க 50 லட்சத்துக்கு வாங்கினீங்க. கார் தாங்க, நாலு டயர் ஆடி காரையும் அம்பாஸ்டர் காரையும் அதை வாங்கணும்னு தீர்மானிக்கிறது யாரு? பயன்படுத்துறதுதான தீர்மானிக்கணும். மக்களுக்கு எது தேவை? ஆடி கார் போன்ற சொகுசான சாலைகள், 16 வழி சாலை, அதாவது 8 வழி சாலை கீழே போகுது, மேல அதுக்கு மேல 6 வழி சாலை கீழே போகுது, அதற்கு மேல வந்து பிளைஓவர்ல 8 வழி சாலை போகுது. அங்க அந்த அது இல்லாம அந்த நில கையகப்படுத்துறதுக்கான வேல்யூவேஷன் ஏறி இருக்கு. சோ இந்த மாதிரி காசு எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் முறைப்படி வந்து அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில அப்ரூவல் வாங்கி எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஒரு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியான எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒரு இது இருக்கு, அவங்களெல்லாம் ஒப்புதல் கொடுத்து அது நடந்திருக்குங்கிறாங்க. இப்ப ஆயுஷ்மான் பாரத்ல அது யாரு பண்ற? மாநில அரசுகள் முறைகேடு செஞ்சிருக்குது, சிஏஜி ரிப்போர்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் கண்காணிப்பின் கீழ் வருகிறது, இது யார் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது? யார் என்ன செஞ்சார் மத்திய அரசோட பங்களிப்பு ஆயுஷ்மான் பாரத் வருது, அது மாநில அரசும் பங்களிப்பு கொடுத்து ரெண்டு அரசும் சேர்ந்துதான் செய்யறாங்க. அப்ப ரெண்டு அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, அதிகாரிகள் தப்பு செஞ்சிருந்தா ரெண்டு அரசும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்ப நாம இதுல எந்த ஒரு தப்புமே நடக்கல, என்ன சொல்றாரு மாநில அரசுக்கு உள்ள பொறுப்பு தானே இது, நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு கேள்வி கேக்குறே தவறுங்கறாரு. ரெண்டு அரசுக்கு பொறுப்பு நீங்க சொல்றீங்க, இல்ல ரெண்டு அரசுமே பொறுப்பு இருக்கணும். ஏன்னா இப்ப மத்திய அரசு இப்ப கண்காணிச்சிருக்கு, இப்ப நடவடிக்கை எடுக்கலன்னா மத்திய அரசு மேல நம்ம வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காட்டி நம்ம மத்திய அரசு இது பண்ணலாம், ஒருவேளை யாரையாவது காப்பாத்த முயற்சி பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பாக்கணும். இப்ப திமுக அண்ணன் அமைச்சர் அவர்கள் மேல இப்ப வந்து வழக்கு நடவடிக்கை எடுக்குது சும் மோட்டவா. இப்ப சந்திரசூட் அவர்கள் எத்தனையோ இப்ப மணிப்பூர் விஷயத்துக்கோ இல்ல பல்வேறு விஷயத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றம் பாஜகவுக்கு விட்டு வச்சதுன்னு எத்தனையோ இடங்கள்ல நம்ம மூத்த அரசியல் விமர்சகர் எல்லாம் பேசுறாங்க. அப்ப இது ஏன் வந்து சும் மோட்டாவை எடுக்கல? அப்ப அதுல முகாந்திரம் இருந்தா தானே எடுக்க முடியும். இப்ப நம்ம அண்ணன் தங்கம் திருநரசு அவர் வழக்குமோ இல்ல அண்ணன் கே கே அண்ணன் தங்கம் திருநரசு அவரோட வழக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடித்து வைக்கப்பட்டது, அவர் விடுவிக்கப்பட்டார், அதனாலதான் அவர் வந்து மறு விசாரணை பண்றார். மற்ற வழக்குகள் விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கு, அதனால அதை நீங்க போய் எப்படி சுமோட்டாவே எடுக்க போறோம்? இப்ப எந்த வழக்குமே முடிச்சு வைக்கப்படலையே. இப்ப அதிமுக மேல இருக்க வழக்கோ இல்ல பாஜகலயே தப்பு செஞ்ச நபர்கள் இருக்காங்க, பாஜக இருக்க எல்லாருமே மனித புனிதர்னு யாருமே இங்க சர்டிபிகேட் கொடுக்கல, அதுலயும் எல்லாருமே இருப்பான். அதுல என்னன்னா கூடுதல் அதுல வந்து குறைந்த அளவுல கெட்டவர்கள் இருப்பாங்க, மத்த கட்சியில கூடுதலா கெட்டவங்க இருக்காங்க அப்படிங்கறது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. அப்ப அது
அதில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப ஒருவேளை நிதின் கட்கரி அவர்களே முறைகேடு ஈடுபட்டிருக்காருன்னு நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா மோடி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா இன்னொரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொல்றாங்க, வெளியில அவர் எதிர்கட்சியில இருக்கிறப்ப ஒரு குற்றச்சாட்டு மீது ரைடோ சோதனையோ பண்றாங்க. இப்ப அஜித் பவாராக இருக்கட்டும், இப்ப அசாம்ல இருந்து வந்திருக்கிற காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபிஓட இரண்டாம் ஆட்சி காலத்துல திமுக மேலேயே வழக்கு போச்சு, டூஜி வழக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இடி வந்து இது பண்றாங்க, சிபிஐ வழக்கு போடுறாங்க. ஆனா மோடி அவர்களோட ஆட்சி, அதாவது குஜராத்ல மோடி அவர்கள் முதல்வரா இருக்காரு, அவர் மேல ஏதாவது ஒரு இடி வழக்கு, ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு போட முடிச்சதா? திரும்ப திரும்ப நம்ம இந்த கேள்வி தான் கேட்கிறோம். மோடி அவர்களோட ஆட்சி காலத்துல ஒரு ஊழல் வழக்கு கூட, குஜராத்ல ஒரு அமைச்சர்கள் மேல கூட ஊழல் வழக்கு போட முடியல. குஜராத்ல இடி ரைடு எந்த அமைச்சர்கள் மேலேயும் நடக்கல, எந்த வழக்கும் பதியப்படல. அப்போ ஒரு தூய்மையான நேர்மையான ஆட்சியை கொடுத்திருக்காரு அன்றைய முதல்வர். அவர் தான் இன்னைக்கு பிரதமரா இருக்காரு. எதிர்கட்சிகள் மாநிலங்களில் மட்டும் ஈடியும் வருமான வரித்துறையும் போய் சோதனை நடத்துறாங்கல்ல, மற்ற எந்த மாநிலங்களிலும் எந்த பிரச்சனையுமே இல்லையா? எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா? அதுதான் சொன்னேன், 99% ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது.